பல சர்ச்சைகள் மற்றும் சிக்கல்களுக்கு அப்புறம் இப்போதான் நடிகர் சிம்பு கதைகளை கவனமாக தேர்வு பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு. சமீபத்தில் சிம்புவோட நடிப்பில் ரிலீஸ் ஆன ஈஸ்வரன் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று இருந்துச்சு. அடுத்ததாக சிம்புவோட நடிப்பில் உருவாகி இருக்க மாநாடு திரைப்படம் ரிலீஸுக்கு தயாராகிருக்கு. அடுத்தடுத்து தொடர்ந்து புதிய படங்களில் நடிச்சிட்டு இருக்க சிம்பு இப்போ இயக்குனர் கௌதம் மேனன் கூட மூன்றாவது முறையாக கூட்டணி அமைச்சிருக்காரு. சிம்பு மற்றும் கௌதம் மேனன் ரெண்டு பேரும் ஏற்கனவே விண்ணை தாண்டி வருவாயா, அச்சம் என்பது மடமேடா படங்களில் இணைந்து பணிபுரிஞ்சிருக்காங்க. இப்போ மூன்றாவது முறையாக ஒரு படத்தில் பணிபுரிய இருக்காங்க. அந்த படத்துக்கு நதிகளிலே நீராடும் சூரியன்னு டைட்டிலும் வச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஆஸ்கர் நாயகன் ஏஆர் ரஹ்மான் இசையமைக்க இருக்காரு. தாமரை இந்த படத்தோட பாடல்களை எழுத இருக்காங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு வர ஆகஸ்ட் 6ஆம் தேதி முதல் திருச்செந்தூரில் நடக்கதா இருந்துச்சு. இந்நிலையில் இந்த படத்துக்கு புதுசாக ஒரு சிக்கல் கிளம்பி இருக்கு. படப்பிடிப்பை நடத்தக்கூடாதுன்னு மைக்கேல் ராயப்பன் தயாரிப்பாளர் சங்கத்தில் புகார் ஒன்றை கொடுத்துருக்காரு. சிம்பு நடிப்பில் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ரிலீஸான அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படத்தோட தயாரிப்பாளர் தனக்கு தர வேண்டிய பணத்தை தரணும், அதை தர்ற வரைக்கும் அடுத்த படத்தோட படப்பிடிப்பை தொடங்கக்கூடாதுன்னு தயாரிப்பாளர் சங்கத்தில் புகார் கொடுத்துருக்காரு. இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருது. விஸ்வரூப வளர்ச்சியாக வளர்ந்துட்டு இருக்க சிம்புவோட சினிமா வாழ்க்கைக்கு இது ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குமா அப்படின்ட்டு ரசிகர்கள் யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் சிம்பு இதுக்கெல்லாம் அசரவே மாட்டார். இதை விட எவ்வளவோ பெரிய பெரிய பிரச்சனைகளையெல்லாம் பார்த்தாச்சு. சிம்புவும் அசர மாட்டார், சிம்பு ரசிகர்களும் அசர மாட்டாங்க.